ஆக்சுவலா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது. இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு அப்படியே மலப்பா இருக்கு. எந்த அளவுக்கு பிரெயின் எல்லாம் இது வந்து அரசாங்கம் எல்லாம் தெரியாதா, தெரியாம இவனுங்க நடத்துறானுங்களா? ஸோ எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லை. அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ரியாக்ஷன் வீடியோவாக நான் போட போகிறேன். இது ஏ டு டி சேனலில் நந்தா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு தெளிவாக டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த வீடியோவோட ரியாக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தெரியாத விஷயங்களையும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட ஒரிஜினல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை ரியாக்ஷன் மூலமாக பார்க்கணுன்னா எங்கள் வீடியோவோட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இந்த மாதிரி ரியாக்ஷன் மட்டும் இல்லாமல் ஃபுட் இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ளஸ் வந்து சேலஞ்சஸ் வீடியோஸும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான வீடியோஸ் வேணுன்றதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ரியாக்ஷன் வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அதில் அன்ரெஸ்பெக்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அக்செப்டட், அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ இன்டென்ஷனாகவோ இல்லை அவங்கள வந்து அன்ரெஸ்பெக்டாக பேசணுன்றதுக்காகவும் நான் பேசலை. அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விளம்பரம் பார்த்தா இந்த டிவியில் விளம்பரம்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி விளம்பரம் அவங்க சொல்கிற ப்ராசஸில் பார்க்கணும், அப்படி பார்த்துட்டா நம்ம காசு வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் மை வித்ரி ஆட்ஸ்ன்றது எனக்கு தெரியும். அது எப்படி வரும்ன்றது தான் இந்த இஷ்யூவே. ஆக்சுவலாக அது எப்படி வெறும் விளம்பரம் பார்த்தா மட்டும் வரும் அப்படின்றது தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோவில் முன்னாடி வந்து போட்டிருந்தாங்கள்ல 12 லட்சம் மாற்றிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களா, அது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சிட்டியில் மேபி நடந்திருக்கும்ல, இதுக்கு முன்னாடி. இது இது வந்து மை வித்ரியோட இஷ்யூ கிடையாது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆட் பார்த்து எல்லாரும் சம்பாதிக்க முடியுது, இந்த ப்ராடக்ட்ஸோட விளம்பரத்தை நாங்கள் பார்க்குறோம், அதில் ஏர்னிங்ஸ் இன்கம் பண்ணுறோம், அதுவும் மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் இந்த மை மித்ரி ஆட் மூலமா அப்படின்னு வந்து சொல்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரா இருந்தேன், மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் சம்பளம் தருந்தேன், மை மித்ரி ஆட் சேர்ந்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ₹50,000 ஆகிட்டு இருக்கேன். சும்மா ஜாயின் பண்ணாலே ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேர் ஒரு நாளைக்கு ஒரு ஓஎம் ஓபன் பண்ண அவர் வந்து என்னோட சேனல் பார்க்கறது மூலமா பார்த்து ₹5 இன்கம். அது மட்டும் இல்லாம 50 லிருந்து 60 லட்சம் பேர் எங்க கிட்ட சம்பாதிக்கிறாரா இருக்காங்க. இன்னைக்கு கம்பெனிய 50 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவ்வளவு பேர் எங்க மூலமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சரியா அவங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா கூட அந்த 50 லட்சம் பேருக்கு டெய்லி 5 ரூபாய். இதுதான் வந்து இப்போ கூடியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து யாரோ வந்து கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோவேன். அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு இருக்காருல்ல, அவர் தான் இந்த மை வித்ரி ஆட்ஸோட ஓனர் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அவர் மேலே. பட் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே நிற்கிறாங்களா மக்கள் எல்லாருமே, இவர் தப்பு பண்ணல, இவரை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி நடந்துச்சுல்ல அந்த போராட்டம்லாம் ஆக்சுவலாக எப்படி நடக்கும், அதுதான் நடக்கும். அந்த பர்சனுக்கு ஆப்போசிட்டாக தான் மக்கள் இருப்பாங்க, ஆனால் இதில் அப்படியே ஆப்போசிட்டாக மக்கள் எல்லாமே அந்த பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. அதுதான் இதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது.
வெறும் ஒரு ஆட் பாக்குறதுனால எனக்கு காசு வருது. ஓபனிங்ல வந்து சேரலாம்னு சொல்றாங்கல்ல, ஓபனிங்னா காசே இல்லாம சேர்ந்தாலும் எனக்கு சும்மா டெய்லி 5-5 ரூபா வருது அப்படின்னா அது எப்படி அப்படின்ற அந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது இல்ல, அதுதான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. இந்த கேள்விகள் அடுத்து நம்ம பாக்கணும்னா முதல்ல மைவித்ரி ஆப் தான் என்ன, அவங்களோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்றத பாக்கணும். இந்த மைவித்ரி ஆப் அப்படின்றவங்க 2019 காலகட்டங்களே வித்ரி ஆன்லைன் டிவி அப்படின்ற பேர்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த வித்ரி ஆன்லைன் டிவியோட எம்டியா ஸ்போக்ஸ்பர்சன் விஜயராகவ் அப்படின்றவர். அதுல பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி 6 வீடியோ வரும், அதுவும் டைமிங் பேசிஸ்ல வரும். அந்த டைம் நீங்க கண்டிப்பா பாத்தியாகணும், பாக்கறதா காசு போச்சு. இதுக்கு நீங்க 18,000 ரூபாய் கண்டி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணா ஒரு வீடியோக்கு 5 ரூபாய்ன்னு டெய்லி நீங்க 30 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அதாவது அந்த டைம் நீங்க அந்த ஆடெல்லாம் பார்த்து முடிக்கணும், எல்லாம் அந்த காசு வராது. என்ன பண்ணுவோம் இருந்துச்சு வெறும் 30 ரூபா. அது இல்லாம அந்த ஆட்ஸ் நான் பாக்கல அப்படின்னா எனக்கு அது கிடைக்காதுவியா? அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ 40,000 ரூபாய் கட்டி நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னா எனக்கு கீழே நான் ஒரு 3 பேரையோ 4 பேரையோ எத்தனை பேர் வேணாலும் நான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன் அப்படின்னா நான் சேர்த்து விடுறவங்க சேர்த்து விடுறேன்ல, அவங்க ஒரு காசு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த காசுலேருந்து எனக்கு ஒரு கமிஷன் வரும். இப்போ நான் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், நான் சேர்ந்து இப்போ வந்து நந்தினியை சேர்த்து விடுறேன் அப்படின்னா இவ சேர்ந்ததுனால எனக்கு 10% வரும். சரியா, இவன் என்ன பண்ணுவான், இன்னொரு ஆளை சேர்த்து விடுவாள, உன்னை சேர்த்து விடுறேன்னு வச்சுக்கோவேன், நீ சேர்ந்தினா எனக்கு ஒரு 1% வரும். நீ வந்து இன்னொரு ஆளை சேர்த்து விடுறேன்னு வச்சுக்கோவேன், அவங்க மூலியமா எனக்கு 0.1% வரும். ஸோ இப்படி இந்த லெவல்ல நீ ஒரு 18,000 ரூபாய் கட்டுற அப்படின்னா, இப்ப நான் வந்து சொல்ற ஆளு வந்து சேரல, சரி, அப்ப எனக்கு என்னாச்சு? ஆஹா, நீ சேர்த்து விட்டாதான் உனக்கு காசு வரும். இல்லைன்னா அந்த டெய்லி 30 ரூபான்னு சொல்றாங்கல்ல, அதுல நீ எடுத்துக்கணும். அது அந்த டைமிங்குள்ள அவங்க போடுற ஆடுக்குள்ள. இது வந்து முன்னாடி உள்ளது, இப்போ இல்லாது. முன்னாடி ஒரு 2019 அப்படி இருந்திருக்கு, V3 ஆன்லைன் டிவின்னு சொல்லி இருந்ததுல இந்த இந்த ஸ்கீம் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு வீடியோ பார்த்தா வந்து 5 ரூபாய் வருது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சே வரும். பட் இது அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாதனால மக்கள் அவ்வளவு சேராதனால இந்த டிசைன்ல கொஞ்சம் கிளாஸ் இருக்கிறதால அதை வந்து மூடிட்டாங்க. ஆக்சுவலா இப்ப நான் சொன்னேன் அந்த ஸ்கீம், அந்த ஸ்கீம்ல வந்து யாருமே சேரல. இப்படி 18,000 ரூபாய் இனிஷியலே 18,000 ரூபாய் கட்டிட்டு சேரணும்னா யார் சேருவாங்க? யாருமே மோஸ்ட்லி மக்கள் சேரவே இல்லை. சேராதனால அதை க்ளோஸே பண்ணிட்டாங்க. கிடைக்குமா கிடைக்காதா? இவர் பாத்தீங்களா, இவர் தான் வந்து இப்போ 2021 திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்களா புது நேமா போட்டு. முன்னாடி வந்து V3 ஆன்லைன் டிவி இருந்தது, ஒர்க் அவுட் ஆகலைன்னாவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. இப்போ திருப்பியும் 2021 மை V3 ஆட்ஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓப்பன் பண்ணி அதில் இப்போ திருப்பி புதுசாக ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வந்து இப்போ ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நம்ம பார்த்தோம்ல, அவர் தான் அதோட ஓனராக வந்து அவர் தான் ஸ்கீம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐ மீன் அவர் தான் சொல்லியிருக்காரு. நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓபனிங் மெம்பர் அப்படிங்கிற பேர்ல. நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம்.
காசே வேணாம், காசே கட்டாம நான் போய் நான் சேர்றேன் அப்படின்னா எனக்கு டெய்லி ஒரு 5 ரூபாய் கிடைக்கும் அந்த ஆடு பாக்குறதுனால. இதுவே ஆனா அந்த 5 ரூபாய் கிடைக்கிறதுமே மொத்தமா 60 ரூபா 50 ரூபான்னு சேர்ந்தா மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதை வெளியே எடுக்க முடியும் அந்த காசை. சரியா? இல்ல எனக்கு நான் டெய்லி எடுத்துக்கணும், நிறைய வரணும் அப்படின்னா அதுக்கு கீழே ஒவ்வொரு பிளான் சொல்றாங்க. 360 ரூபா, அப்புறம் 3060 ரூபா, 30,060 ரூபா, அப்புறம் 60,660 ரூபா, லாஸ்ட் பிளான்னு பார்த்தோன்னா 1,21,260 ரூபா. அவ்வளோ நீ கட்டினாலும் உனக்கு டெய்லி அந்த டெய்லி ஏர்னிங்ஸில் 480 ரூபா டெய்லி கிடைக்கும். ஒரு நாளைக்கு 480 ரூபா அந்த ஆட்ஸ் பார்த்தினா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இந்த கிரௌண்ட் கம்பெனி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னா ஆட பார்த்து, அந்த ஆட பார்க்கறது எவ்வளவு ஆகும்னா 1-3 மணி நேரத்துக்கு ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்ட் மெம்பர் அங்க சொல்றாங்க. இப்போ ஒரு ஆடு அந்த டெய்லி ஆடு எவ்வளவு பார்க்கணும் வருது பாரு. ஆக்சுவலா இப்போ வந்து நீ வெறும் காசே கட்டாம உள்ள போற அப்படின்னா உனக்கு வந்தா வச்சுக்குவேன், வரலன்னா ஓகேன்னு விட்டுட்டு போயிருவேன். ஆனா இதுல 1,21,260 ரூபா கட்டியும் ஒரு நாளைக்கு உனக்கு 450 ரூபா தான் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது எத்தனை நாள் கணக்கு வருதுன்னா 253 நாள், அதாவது 8 மாசம் அப்புறம் தான் உனக்கு இந்த காசே கையில வரும். கட்டின காசு நீ எடுக்கணும்னா நீ அவ்வளவு 8 மாசம் நீ அதுல ஒர்க் பண்ணா மட்டும், ஒர்க் பண்றது மீன்ஸ் அந்த ஆடை பார்த்துட்டே வந்தீங்கன்னாதான் உனக்கு அந்த 1,00,000 சொத்து நீ போட்டதும் நீ கையில எடுக்க முடியும். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து அப்படிலாம் என்னால பண்ண முடியாது, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்னா இந்த கொண்டு வராங்க பாரு திருப்பி, உனக்கு கீழே இத்தனை பேர் சேர்த்து விடணும், ரெஃபரல் 1,400, 7 பேர் உனக்கு கீழே நீ சேர்த்து விட்டுட்ட அப்படின்னா உனக்கு 1,400 ரூபாய் கிடைக்குது. அது இல்லாம உனக்கு டெய்லி கிடைக்குதுல 480 ரூபா அது கிடைக்கும், அதோட சேர்த்தினா உனக்கு மொத்தமா ஒரு நாளைக்கு 1,800 ரூபா கிடைக்குது. வெறும் 480 ரூபா கிடைக்குதா? இல்ல நமக்கு 7 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிலேஷனு உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் பேசி இதை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவ தெரியுமா? அப்படி பண்றதுனால உனக்கு என்ன வரும், 1,400 ரூபா எக்ஸ்ட்ரா வருது இல்ல ஒரு நாளைக்கு வருது. அவங்க சேர்ந்தா தானே இப்ப நான் போய் சொல்றேன்னா சேர, அது உன்னோட இது உன் கையில தான் இருக்கு. எனக்கு 5,38,200 ரூபா கிடைச்சிரும். அப்ப நான் போட்டது 1,00,000 தான், அப்ப எனக்கு ரிட்டர்ன் வர்றது வந்து ஒரு 4,00,000 எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றது இதுதான் அவங்களோட அந்த மார்க்கெட்டிங் மெத்தட். வாங்கல சும்மா போன் எடுத்து அவங்க போடுற அந்த ஆடை மட்டும் நம்ம பார்த்துட்டே வரணும்னு சொல்றாங்க. அதை பாக்குறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன பெனிஃபிட்னு தெரியல. ஏன் அவங்க நமக்கு அந்த 5 ரூபா எப்படி வருது? நம்ம வெறும் இந்த ஆடு பாக்குறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ல அவங்களுக்கு அப்ப எவ்வளவு வருது அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். இந்த ஆடு பாக்குறதுக்கு நான் ஒண்டி பாக்குறல, இப்ப 1 ஹவர் சேர்த்து விடுறேன், இப்ப நீ கொண்டு வந்து காசு கொடுக்குற, அப்ப இன்னும் நீ வந்து இன்னொரு ஆளை சேர்க்கிற, இந்த மாதிரி சேர்த்துதான் நம்மளுக்கு அந்த ஆடு பாக்குறத அவங்க பணம் கொண்டு அனுப்புறாங்களோ என்னமோ. இது ஆக்சுவலாக நீ சொல்கிறத பார்த்தா அந்த வடிவேலு ஜோக் மாதிரி தான் இருக்குது. ஒரே நாளில் எப்படி பணக்காரங்களாகலான்னு சொல்லிட்டு ஐடியா தரேன்னு சொல்லி எல்லாருக்கிட்ட இருந்து 100 ரூபா என்ட்ரி ஃபீஸ் வாங்கி அப்படின்னு வாங்கலாம். அந்த கதை தான் இது. எந்த ஒரு உழைப்புமே பண்ணாம காசு வராதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சும்மா எப்படி காசு வந்துடும் இந்த கேள்விக்கான ஆன்சர் நமக்கு தெரியுதா? மைமித்ரி ஆப்போட ரெவென்யூ மாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெவென்யூ மாடல்னா என்னன்னா, இப்ப நீ ஒரு கம்பெனி நடத்துற அப்படின்னா அந்த கம்பெனில எப்படி வந்து காசு வருது, இவங்க இதுல எப்படி அது வருமானம் வந்து எந்த வழியில வருது எந்த வழியில போகுது அப்படின்றத இவங்க சொல்ல போறாங்க.
ரெவென்யூ மாடல்னா அந்த பிசினஸ்க்கு வந்து எப்படி ரெவென்யூ வருது அப்படின்னு தெரிய வரும். பட் உண்மையாவே அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தா காசு வருமா? சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க, இந்த துணி கடைக்கு நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க? அந்த துணி சேல் ஆகணும் அப்படின்றதுதான், அது பாக்குற ஒரு கடைக்கு வரணும் அப்படின்றதுதான். ஆனா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைசர் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல அட்வர்டைஸ் பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்கன்னா, இதுக்காக வந்து நாங்களும் மைனிசியர்ஸ் ஜாயின் பண்ணி பார்த்தோம். நாங்க ஜாயின் பண்ணிக்கிறது ஒரு மூணு நாள் நாள் ஆகுது. அந்த டைம் வரைக்குமே எங்களுக்கு வந்து பாருங்க வேற எந்த ஒரு ஆடு பண்ணல, வெறும் மைவித்ரி ஆட் தான் வருது. அது வந்து அவங்களோட ஓன் ஆடு. இப்போ நான் வந்து மைவித்ரி ஆட்ஸ் நடத்துறேன் அப்படின்னா, நான் போயிட்டு ஒரு சில கம்பெனில நான் இந்த மாதிரி ஒரு ஆடு வச்சு நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ஆடெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த இதை நான் உங்களுக்கு ப்ராடக்டை சேல் பண்ணி தரேன், அமௌண்ட் வந்து நீங்கள் எனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அவங்க ஒரு அமௌண்ட் தருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் வந்து மற்ற எந்த கம்பெனியோட ஆடுமே வரலையாம். அவங்களோட அது ஒரு மூணு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்டோட வந்து அந்த ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் வருதான். இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப இந்த ஒரு மூணு ப்ராடக்ட் இருக்குல்ல, ஏதோ மாத்திரை அப்புறம் ஏதோ இந்த ஃபேஷியல் கேர்னு சொல்லி இந்த இதுல பீல் பண்ணி உரிப்பாங்கல்ல ஃபேஸ் பேக் மாதிரி, அது ஏதோ தைலம், மூணு இது இருக்கு. அந்த மூணையும் உங்ககிட்ட கொடுத்து இதை நீங்கள் விற்றுக்கோங்க, இதில் மூலமாக வர கமிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுதான் உனக்கு வரும்னு நான் நினச்சேன். அப்படி தான் வரும் போலன்னு நினச்சா, பட் அதுவும் இல்லை. நீ போய் சேர்ந்தீன்னா உன் கையில் இந்த ப்ராடக்டை கொடுத்துருவாங்க. இதை விற்று கொடுங்கன்னு அவங்க சொல்கிறது இல்லை. விற்றுக்கோங்க விற்றுக்கோங்க இல்லை இது பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் மெம்பராக சேர்ந்தீங்கனாலே இதை உங்ககிட்ட உன் கையில் கொடுத்துட்றாங்க. இதனால் அவங்களுக்கு லாபமும் இல்லை, இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இதனால அவங்களுக்கு லாபம் இல்லைல்ல? ஆமாம், கண்டிப்பாக இல்லை. எனக்குமே இப்ப அதனாலதான் யோசிச்சேன். பான்சின்றதே இப்பதான் நான் கேள்விப்படுறேன். எம்எல்எம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது நிறைய அந்த அது எதை படத்துல கூட வந்தது, சகோதரங்க வேட்டை அந்த படத்துல கூட வந்திருந்துச்சு. இது ராஜதந்திரம் அந்த மாதிரி படத்துல, இது ஏதோ புதுசா இருக்கு. முதல்ல பாண்டி ஸ்கீமா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்போக் பர்சன் இருப்பாரு, ஒரு நம்பகத்தன்மையான நபர் இருப்பாரு, அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு அப்புறம் ஜாயின் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். புரியுதா? ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு, பான்சி ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, எனக்கு கீழே நான் ஒரு மூணு பேரை சேர்த்து விட்றேன்ல, நான் வந்து ஒரு 5000 ரூபா கட்டி இந்த கம்பெனியில் சேர்றேன்னா அந்த 5000 ரூபா வந்து ஓனர் அவருக்கு போயிடுது. எனக்கு எப்படி அவங்க அந்த அமௌண்ட் தராங்க அப்படின்னா, எனக்கு கீழே ஒரு மூணு பேர் நான் சேர்த்து விட்றேன்ல, அந்த மூணு பேர் வந்து 5000 ரூபா கட்டி தான் உள்ளே வந்திருப்பாங்க. அதுலேருந்து அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு காசு தராரு. இப்படி லிங்க் மாதிரி சேரலன்னு வச்சுக்கோ, அப்போ ஏன் போனால் என்ன அவ்வளோதானா இதாயிரும். முன்னாடியே சேர்ந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் ரொம்ப நஷ்டமா இருந்திருக்கும் மேபி. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? இப்போது இதில் வந்து மேனிப்புலேஷன்னா ஒன்று வந்து இது பண்ணிகிட்டே இருக்குது, பிரெயின் வாஷ்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இடையில டெய்லி ஒரு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோன்னு சொல்லி இந்த இப்போ இவங்க பேசினாங்கல்ல இதுக்கு முன்னாடி, அந்த வீடியோ வருது. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியே வந்து மற்றவங்களை சேர்த்து விடுங்க, நான் சுக்கா சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்ன பண்ணுவேன், இதுக்கு மேல நம்மளால இது பண்ண முடியாது, சரி ஓகே நம்ம ஒருத்தருங்க சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு உனக்கு தோணும்ல. அந்த பேசி 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 ஒருத்தவங்களோட வந்து எண்ணத்தையே மாத்துவாங்க, அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்பதான் எனக்கு புரியுது, இவருக்கு வந்து எப்படியுமே அமௌண்ட் வரல, ஒவ்வொருத்தவங்களும் சேர்த்து விடுறதுனால மட்டும்தான் அவருக்கு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டை தான் அவர் பிரிச்சு 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 எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. ப்ராடக்ட் சேல் பண்ணல, ஒரு எம்எல்எம் கம்பெனி மாதிரி இந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுனால வர ப்ராஃபிட்டும் கிடையாது, ஒருத்தவங்க சேர்றதுனால மட்டும்தான் ப்ராஃபிட். அதை வச்சுதான் ரொட்டேஷன் சொல்லுவாங்கல்ல, இது மக்கள் நம்புறாங்களா? நம்பி தானே இங்க கூடிட்டு நிக்கிறாங்க.
அங்க எத்தனை எவ்வளவு பேர் நின்னாங்க? அநியாய மக்கள்லாம் நம்புறோம். கட்டினது இல்லாம இன்னொருத்தவங்களையும் 100,000 ரூபா கட்டி நீ உள்ள இழுத்துக்கிட்ட, இல்ல உள்ள அவங்கள அந்த ஸ்கீம்குள்ள கொண்டு வந்துட்ட அப்படின்னா உனக்கு எக்ஸ்ட்ரா வந்து 200 ரூபா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 200 ரூபா கிடைக்கிறப்ப நீ என்ன நடக்கும் உனக்கு? சீக்கிரம் நீ அந்த 253 நாள் அந்த ஆடு பார்க்க வேணால ஒரு 2 மாசத்துலயே நீ முடிச்சிடலாம் அவனோடதை. ஸோ அந்த ஸ்கீம் வச்சுதான் அவங்க வந்து டெய்லி டெய்லி சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க சேர்த்து விடுங்க, ஆள் சேர்த்து விடுங்க, ஆள் சேர்த்து விடுங்க, ஆள் சேர்த்து விடுங்க. ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு அப்படியே மலப்பா இருக்கு. எந்த அளவுக்கு பிரெயின் எல்லாம் இது வந்து அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியாதா? தெரியாம இவங்க நடத்துறாங்களா அரசாங்கம்? தெரியும் தெரியும், ரம்மி சர்க்கிள் நடத்தலையா? ரோசா, வேம்பு, மஞ்சள், கஸ்தூரி. ஆக்சுவலா இது எல்லாமே நமக்கு இங்க நார்மலா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல டெய்லி யூசஸ்க்கு, இந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் இங்க இருக்கு. இதுல ஏன் இந்த நேம் குடுக்கறாங்க அப்படின்னா, இந்த நேம் கொடுத்தா நீ படிச்சு பார்க்கும் போது ஏதோ டிஃபரெண்டா இருக்கு, அப்போ ஓகே நல்லதான் இதை யூஸ் பண்ணிருக்காங்க போல நம்ம நினைச்சுக்குவோம்ல. தமிழ்ல கொடுத்தானா ஓ இதுதானா லோக்கல் தான் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாதுல்ல. இப்படி கொடுத்தாங்கன்னா ஓகே இதோ புதுசா ஏதோ பண்ணிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுதான் இது பண்ணிருப்பாங்க போல. கிடையாது, ஒரு சில பேர் அதை வாங்கி யூஸ் பண்ணாமலே அவங்க பாட்டுக்கு போட்டு வச்சிருவாங்க. சரியா, ஒண்ணு. இன்னொன்னு மேபி யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும் மைவித்ரி ஆட்ஸ்க்கு வந்தது தைலம் வாங்கவோ இல்ல மாத்திரை வாங்கவோ இல்ல அவங்க கொடுக்குற ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்காகவோ இல்ல, அவங்களுக்கு தேவை டெய்லி ஏதோ ஒரு சம்பளம், ஐ மீன் அந்த அமௌண்ட் தராங்களா 5 ரூபா 10 ரூபா இல்ல 1,800 ரூபா 1,400 ரூபா இந்த அமௌண்ட்காக மட்டும்தான் அவங்க உள்ள வராங்க. அப்புறம் இந்த டிவில விளம்பரம் வரதெல்லாம் இப்படிதான் போல் தருது, விளம்பரம் பண்றானுங்கல்ல. ஆமா எல்லாமே அப்படிதான், நம்பி எதுவுமே வாங்க முடியாது. பணத்தை உருவாக்கலாம் அல்லது நிதி அபாயம் ஏற்படுத்தலாம். நினைச்சுதான் இவங்க வந்து திடீர்னு இப்ப வந்து அதிகமா இந்த ப்ராடக்ட குடுக்கறத பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் ரிசர்ச் பண்ணி இப்ப சொல்றாரு. கோவையில் எனவே கிரவுண்ட் நம்பர் அனைவரும். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த நேரம் வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் எங்களுக்கு வரும், அப்படி வரப்போ எந்த நேரத்தில் வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுறப்ப இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க, ஐ மீன் இந்த இடத்துல சேருங்கன்னு சொல்லி ஒரு இடம் சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் கோயம்புத்தூரில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்ட பணம் அவ்வளோதான். போ எங்களை அவங்கள மேபி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போட்ட பணம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி நாசுக்காக இங்கே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை மக்களும் நம்புகிறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? நீ 100,000 ரூபா கட்டி இந்த இங்கே நீ சேர்ந்துருக்க, உனக்கு அந்த பணத்தை நீ திருப்பி எடுக்கணும், அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு பணம் கிடைக்காது, அப்போ நீ போய் நிற்கதுன்னு செய்வ? போட்ட பணத்தையாவது திருப்பி எடுக்கிற வரைக்குமாவது அவங்க இங்கே அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே நீ நினைப்போம். நானுமே அதானே நினப்பேன், என் பணம் இருக்கிறப்ப தானே எனக்கு அந்த இது தெரியும். இப்படி இருந்து பார்க்குறப்ப நம்ம சொல்லலாம் அவங்க பண்ணுறது தப்பு கரெக்டுன்றதெல்லாம் விட, இதில் இவங்க சொல்கிறது என் பணம் உள்ளே இருக்குன்றப்போ நான் என் பணத்தை தான் நான் சேவ் பண்ண பார்ப்பேன். நீ 100,000 ரூபா கட்டிட்ட, நீ அதை திருப்பி அதை எடுக்கணும், அது எதுக்கு? எப்படியோ வச்சுருந்த காசாக இருந்திருக்கலாம்ல, நான் போய் நிற்க தான் செய்வேன் அதுக்கு. அதுதான் பண்ணியிருக்காங்க. உங்களை நீங்க கூடுறதா இருந்தீங்க இல்லையா, மனம் அதுக்கு பேர் கூட ஏதோ மனம் கொடுக்கும் நிகழ்வுன்னு சொல்லி ஏதோ சம்திங் சொல்றாருல ஸ்டார்டிங் வீடியோல,
அதில் வந்து நீங்கள் கூடுற இடம், நீங்கள் கூடுறதா பிளான் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதுக்கு நான் ஒரு இடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் நான் ரீசெண்டாக இந்த இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தந்தி டிவின்னு நினைக்கிறேன், அப்போ இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல, அவங்க மக்களாக தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு இது போட்டிருந்தார். இதெல்லாம் ஆக்சுவலாக போலீஸ்க்கு தெரியாமலாம் இருக்கும். இப்போ இந்த வீடியோ இவரே நந்தா ப்ரோவே எடுக்கிறாரு அப்படின்னா அப்போ அந்த போலீஸ்க்கு எடுத்துருக்கலாம்ல இந்த வீடியோலாம். 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நம்ம காலேஜ்லலாம் பண்ணுவோம்ல, அது பேர் என்ன, செமினாரா? ஒரு விஷயத்தை எடுத்து செமினார் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா, இன்ட்ரோலேருந்து எண்டு வரைக்கும் அப்படி பார்த்த மாதிரி ஏதோ ஒரு செமினார் ஃபிலிம்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்குது, பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாம், அவ்வளோ ரிசர்ச். இதில் வேற இவங்க காசு போட்டு சேர்ந்து அதை சொல்லணும்னு ஆக்சுவலாக இவங்களுக்கு அவசியமே கிடையாது, அதை யார் பண்ணணுமோ யாருமே பண்ணல. ஒரு யூடியூபராக வந்து இவர் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை, ஆனால் இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். அதில் எனக்கு தெரிஞ்சது அவங்க வந்து நல்லவங்க, நல்லது தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இதில் யார் மேலே இது பண்ணுறதும் தெரியல, பிகாஸ் இப்போ காசு போட்டவங்களுக்கு தான் அதோடய வழி என்னன்னு தெரியும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் போய் சேர்றவங்க சேர வேணாம், அதுதான் இந்த வீடியோ பார்த்த வரைக்குமே எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் யாரும் போய் அதில் போய் சேர வேணாம், அது ஒரு ஸ்கேம். ஆமாம், நந்தபுரம் சொன்ன மாதிரி புதுசாக போயிட்டு உள்ளே போகிறவங்களுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் சொல்லுவோம். பிகாஸ் வந்து புதுசாக உள்ளே போகிறவங்க, உள்ளே போகிறவங்க தான் வந்து இப்போ டக்குன்னு வெளியே வர முடியும், போ வேணாம் அந்த இடத்துல. உங்கள் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்களோ அதை திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் இருந்து உங்கள் அமௌண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் எகெயின் உங்கள் மூலிமா இன்னொருத்தரை சேர்க்க வேணான்றது தான் எங்களுடைய, நாங்கள் இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு புரிஞ்ச வரைக்குமே இன்னொருத்தரை நீங்கள் சேர்த்து விட வேணாம். பிகாஸ் இப்போ நாளைக்கு அவங்க மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் உங்களை தான் கேட்பாங்க, ஏன்னா நீங்கள் தான் சேர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம கஷ்டப்படுறது நம்மளோட போட்டோம், அடுத்தாலையும் அதை சேர்த்து விடுறது. இவங்க நந்தாபுரம் வந்து இந்த வீடியோ போட்டது வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவங்களோடது அவங்களோட யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்குமே நிறைய டெக்னிக்கல் டெக் டேர்ம்ஸ்லேயே இருக்கும். அந்த உருட்டுன்னு சொல்லிட்டு சம்திங், உருட்டு மூவியா ஏதோ சம்திங், அது ஒன்று கேள்விப்பட்டேன். நிறைய ஸ்கேம்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு டிடிஎஃப்ஓடது, அப்புறம் வந்து அந்த காப்பிரைட்டை பற்றிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க, யூடியூப்பில் காப்பிரைட் வருது அதை பற்றி, அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஒன் ஆஃப் த மெம்பராகவும் இருந்து பண்ணியிருக்காங்க. இந்த MyV3 ஆட்ஸ்ன்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் இந்த ஆட்ஸை வந்து நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது மூலயமா நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த ரியாக்ஷன் வீடியோ போடுறோம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, ஏன்னா இதில் ஒரு 2 பாயிண்ட் தான் MyV3 ஆட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது 2 பாயிண்ட் தான் தெரியும், உள்ளே போயிட்டு என்ன நடக்குது என்ன ஏது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இந்த வீடியோ வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வந்து அப்படியே புட்டு புட்டு வைப்பாங்களா, இதுதான் நடக்குது, இதுதான் இப்படி, இதான் இப்படி, இதான் இப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்தும் நீங்கள் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம், அது நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள், எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் வீடியோவுமே பார்த்து உங்களை வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து அந்த அது என்னது காப்பிரைட் போடுறதுக்காக சரிகம வச்சு செய்கிறது இதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் ஆர்ஜே பாலாஜி வந்தார், அவரோட வீடியோஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ தெளிவாக இவ்வளோ இது இப்போ வந்து நாங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னா இவங்க வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸாக நாங்களும் மாறிட்டோம், சொல்லலாமா? ஹாய் சோல்ஜர்ஸ், இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சிருந்தா மட்டுன்றதை அழுத்தி சொல்கிறேன்னா, போன வீடியோ ஆக்சுவலாக ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம், விஜய் சித்து அவங்களோட ரியாக்ஷன் வீடியோ, அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன ஃபுட்டு சேனலுக்கு 1000 சேனல்ஸ் இருக்குது, நிறையா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு உங்கள் சேனலில் நான் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இப்போயுமே சொல்கிறேன், நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், எங்கள் சேனலை போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள், அது ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கேட்ட அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற விஷயத்துக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.